தென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நெய்யை பற்றி பார்க்க போகிறதால இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும். இப்போ நெய்யுங்கிறது எல்லாருக்குமே அறிமுகமான ஒரு விஷயம், நிறைய பேர் பயன்படுத்துகிற முக்கியமான ஒரு விஷயமும் இந்த நெய் தான். இந்த நெய்யோட அந்த பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப காலமாகவே நம்மளோட வீடுகளில் இருந்து வருகிறது. முன்னோர்கள் வந்து நெய் இல்லாமல் பண்டிகை காலத்தில் சமைப்பதே கிடையாது. பருப்புகளுடன் கலந்து நெய் வந்து சமைக்கப்படுகிறது. இந்த நெய்யோட சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா நமக்கே வந்து நிறைய பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் நெய்யில் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி என்ன இந்த நெய்யில் விசேஷம்னு பார்த்திங்கன்னா, அது வயிற்றில் வந்து ஏற்படக்கூடிய அமிலத்தன்மையோட அந்த சம அளவு வந்து மாறுபாடு அடையிறதால வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த நெய் வந்து சமநிலைப்படுத்துது. இப்போ நெய்யை வந்து பொதுவாக எப்படி சாப்பிட்றோன்னா, நெய்யை வந்து உருக்கி தான் சாப்பிடணும், அப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், தெரியாதவர்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும். வேறு என்ன சிறப்புகள் பார்த்திங்கன்னா, விட்டமின்கள் நிறைந்த ஒரு ஊட்டச்சத்து பானமாகவும் நெய் வந்து இருக்குது. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா மாடுகள் வளர்த்த காலங்கள் உண்டு, எல்லா வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா மாடுகள் இருக்கும். ஆனால் அப்போ அதனால் என்ன அப்போது கிடைச்சதுன்னா, தேவையான பாலுக்கு கிடைத்தது போக மீதம் வந்து வெண்ணெயாகவும் நெய்யாகவும் மோராகவும் எடுத்து முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தனர். அப்போ எல்லாமே வந்து கலப்படம் இல்லாமல் சுத்தமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அதனால பார்த்திங்கன்னா நெய் வந்து எப்போவுமே ஒரிஜினலான நெய் எப்படி இருக்கும்னா, மணல் மணலாக இருக்கும், கொதகொதப்பு தன்மையோடு இருக்காது. வெண்ணெயை உருக்கி நெய் ஆக்கும்போது மனம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு தரக்கூடிய அனுபவத்தை நெய் வந்து செய்யுது. நெய்யோட சிறப்புகளை பற்றி பார்க்கும்போதுனா, அதில் வந்து விட்டமின்கள் இருக்கிறத பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா. என்ன மாதிரியான விட்டமின்கள் இருக்குன்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் கே இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான விட்டமின்கள் நிறைந்தது தான் இந்த நெய். நெய் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டால் 14 கிராம் கொழுப்பு சத்து இருக்குது. ஒமேகா 3ங்கிற முக்கியமான ஊட்டச்சத்து நெய்யில் இருக்குது. அப்போ நெய்யை வந்து நம்ம உருக்கி சாப்பிடும்போது வேற என்ன சிறப்புகள்லாம் நம்ம கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் வந்து ஒளி பெறுது. கண் நோய்கள் அனைத்திற்கும் பொதுவான தீர்வாக நெய் இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சித்த மருத்துவத்துக்கு நெய்யை வந்து பலகாலமாக சித்தர்கள் வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, சித்த மருத்துகள் பற்பங்கள் செந்தூரங்கள் பார்த்தீங்கன்னா வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்காக நெய்யை வந்து தக்க அனுபானமாக கொண்டு கொடுக்கப்பட்டது. அது வந்து நோய்களை தீர்க்கும் தன்மை வந்து அந்த நெய்யை வந்து அனுபானமாக கொடுக்கும்போதும் மிக சீக்கிரத்தில் அந்த நோயோட தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கிறது. இதற்காக தான் நெய்யை வந்து பயன்படுத்தி வந்தார்கள். இன்னொரு மற்றொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நெய்யை வந்து நம்ம பாதுகாத்து பயன்படுத்தலாம். பல மாதங்கள் ஆனாலும் நம்ம பாதுகாத்து பயன்படுத்துவதற்கு ஏற்றது நெய். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது, எலும்புக்கு வந்து ஊட்டங்களை கொடுக்கக்கூடியது நெய் தான். மூட்டு வலி பிரச்சனை பார்த்திங்கன்னா, மூட்டுகளில் வீக்கம், இந்த மாதிரி மூட்டுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த தீர்வாக நெய் வந்து இருக்கிறது. இன்னொன்று விஷயங்கள் பார்த்தோம்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு குறைபாடு இருக்குது. அப்படின்னா என்னென்னா, பால் சாப்பிட்றவங்க சில பேருக்கு வந்து ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தும் பால் பொருட்கள். அவங்க கூட பார்த்திங்கன்னா நெய்யை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸுங்கிற குறைபாடு எதனால் வருதுன்னா, பாலில் வந்து கேசின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து சாப்பிடும்போது நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் போகிறதால அந்த லாக்டோஸ் குறைபாடு வருது. அந்த மாதிரி வந்த குறைபாடு உள்ளவர்களும் நெய்யை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா நெய்யில் வந்து கேசின்ங்கிற விஷயம் வந்து கிடையாது, அதனால் நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு மற்ற எண்ணெய்களை வந்து நம்ம அதிகப்படியான வெப்பத்தில் சூடாக்கும் போது அது தன்மை வந்து மாறும். நெய்யை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, எவ்வளோதான் நீங்கள் சூடாக்கினாலும் அதோட தன்மை வந்து மாறுவதே கிடையாது. இதுவும் அதனுடைய முக்கியமான சிறப்புகள். இன்னொன்று, எந்த காலத்தில் நெய்யை பயன்படுத்தலாம்னு நம்ம கேட்டோம்னா, மதிய நேரத்தில் நெய்யை பயன்படுத்துவது சிறப்பானது.
யாரெல்லாம் நெய்யை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வயிற்று கோளாறுகள் அதிகமாக இருக்கிறவங்க, வயிற்று பிரச்சனைகள் இருக்கவங்க, செரிமான மண்டல கோளாறுகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நெய்யை வந்து ரொம்ப குறைவாக பயன்படுத்தணும். சில பேர் சொல்லுவாங்க நெய் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிறதால உடல் பருமனுக்கு இது வந்து முக்கிய தூண்டுகோலாக இருக்குதுன்னு. அது தவறான தகவல். நெய்யை வந்து ஒரு டீஸ்பூன் உருக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா தேவையில்லாத கொழுப்புகளை வந்து கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நெய்யிக்கு உண்டு. உடல் பருமனாக இருக்கிறவங்க தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கொழுப்புகள் குறைந்து சரியான அளவுக்கு சரியான எடைக்கு அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி பல சிறப்புகள் வாய்ந்தது இந்த நெய். அதனால் நெய்யை வந்து தொடர்ந்து உணவுகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நெய்யை பற்றி சொல்லும்போது, பசு நெய்யிலேருந்து தான் இத்தனை பலன்களும் நம்மால் அடைய முடியும். இதோ எருமை மாட்டு நெய்யிலையோ இல்லை கலப்படம் உண்டாகக்கூடிய நெய்யிலையோ இந்த மாதிரி பலன்கள் வந்து கிடையவே கிடையாது. அதனால் பசு நெய்யை வாங்கி பயன்படுத்துறது மிகச்சிறந்தது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.